ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட தீக்ஷாஸ் கிச்சனில் நம்ம கேஎஃப்சி கோல்ஸ்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேபேஜும் ஒரு கேரட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். கேபேஜ் வந்து இந்த அளவுக்கு போதும். இதில் அந்த தண்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி சாப்பர் எடுத்துருக்கிறேன். இதில் போட்டு நம்ம கட் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரே சைஸில் ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் இதில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக கட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது தான். நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கிறலாம். இதுலேயுமே நம்மளுக்கு ஈவனாக ஒன்று போல் வரும். பாருங்கள், இதுலேயுமே நல்லா குட்டி குட்டியாக துருவிருக்கு. இப்போ அதை வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி கேரட்டையுமே நம்ம துருவி எடுத்துக்கிறலாம். இப்போ துருவிய கேரட்டும் இதில் சேர்த்துடலாம். இதில் கால் கப் அளவு மயனைஸ் சேர்த்துக்கிறலாம். கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கிடுவோம். கால் கப் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதோட கொஞ்சம் நம்ம பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இல்லை, நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மயனைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். அதோட 1 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. நம்மளோட கேஎஃப்சி கோல்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக கோல்ஸ்லாம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.